இந்த வீடியோவில் ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஒரு நியூ ஸ்பெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது உங்களோட போர்ட்டலில் வந்து நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் சர்வீஸ், அதில் யூசர் சர்வீஸ், அதில் மை மாஸ்டர், இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நியூ ஸ்பெசிலிட்டி. இதோட பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளோட HSM கோடு ப்ராடக்ட் டீட்டெயிலை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்மளோட வெண்டார் இல்லைனாக்க கஸ்டமர் அவங்களோட ஜிஎஸ்டி நம்பரை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்ஸ் நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்பொழுது மேனுவலாக வந்து நம்ம டைப் பண்ணுவோம். அந்த டைப் பண்ணுற டைம் சேவிங் நம்ம டைரெக்டாக வந்து ஜஸ்ட் நம்ம சர்ச் பண்ணி அந்த நம்பரை நம்ம பிக் பண்ணி எடுத்துக்கலாம். அது எப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ மை மாஸ்டர் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிட்டேன். ப்ராடக்ட் மாஸ்டர், நம்ம வச்சுருக்கக்கூடிய ப்ராடக்டோட டீட்டெயில் எல்லாமே இதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். எக்ஸாம்பிள், இப்போ உங்களோட ப்ராடக்டோட HSM கோடு என்னங்கிறத நீங்கள் டைப் பண்ணிடலாம். டிஸ்கிரிப்ஷனு சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் பண்ணிடுவோம், அதை நீங்கள் எடிட் பண்ண முடியாது. உங்களோட ப்ராடக்டோட நேம் அதை நீங்கள் மேனுவலாக நீங்கள் டைப் பண்ணிங்க. ரேட் ஆஃப் டேக்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இங்கே கொடுத்துக்கணும். அதே மாதிரி மெஷர்மெண்ட்டு நம்பர்ஸாக என்னங்கிறத நீங்கள் கொடுத்து ஜஸ்ட்டு ஆட் கொடுத்துக்கணும். அதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டிங்கன்னாக்கா சேவ் ஆகிடும். இப்போ வந்து அதே மாதிரி ஜிஎஸ்டி நம்பர் இந்த டேப்பில் போய்ட்டு நம்ம ஜிஎஸ்டி நம்பர் சேமத்தெல்லாம் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு சாம்பிளுக்கு மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். இவர் வந்து என்னோட கஸ்டமர். இப்போ நான் வந்து இந்த ஜிஎஸ்டி நம்பரை போட்டேன், அவங்களோட லீகல் நேம் ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து இப்போ கஸ்டமரோட நேம் வந்து நம்ம இங்கே கொடுத்துட்றோம். உங்களுக்கு எப்படி புரியுமோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இதனால் இந்த எஃபெக்டம் கிடையாது, லீகல் நேம் தான் உங்களுக்கு இம்பேக்ட் கொடுக்கும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பேன் நம்பரில் இருக்கிற டிஸ்பிளே தான் லீகல் நேமாகவே இருக்கும், நேம் டிஸ்பிளே ஆகும். அவங்களோட ட்ரேடிங் நேம் பார்த்தீங்கன்னா கம்பெனி பேரில் இருக்கும். அந்த மாதிரி டயத்தில் வந்து ஜிஎஸ்டிஆர் 2 எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பர்சனோட நேம் தான் காமிக்கும். அப்போ நமக்கே கன்ஃபியூஷன் ஆகும். ஜிஎஸ்டி போர்ட்டல்லையும் நீங்கள் அந்த நேம் ஜிஎஸ்டி போர்ட்டலையும் ஜிஎஸ்டி நம்பரை கொடுத்தீங்கன்னா லீகல் நேம் தான் காமிக்கும். அப்போ இந்த இடத்துல ஒரு வசதி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்க கம்பெனி நேமை நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா எளிமையாக இருக்கும். இந்த கேஸை பொறுத்தவரையும் ரெண்டுமே சேம் தான், அதனால் வந்து சேம் நான் கொடுத்துட்டேன். இப்போ இந்த இடத்துல வந்து உங்களோட கஸ்டமராக ரிசிபியண்ட்டாக சப்ளையரானு கேட்குறாங்க. ரிசிபியன்னாக்க நம்மளோட கஸ்டமர், சப்ளையர்னால் நம்ம அவங்கள்ட்ட வாங்குகிறோம் வெண்டார். இந்த கேஸ் பொறுத்தவரையும் என்னோடய கஸ்டமர், அதனால் நான் ரிசிபியன்ட் அப்படிங்கிற டிக் பண்ணி நான் ஆட் கொடுத்துட்டேன். இப்போ என்னோடய டேட்டா பார்த்தீங்கன்னாக்கா ரிக்வஸ்ட் அக்செப்டட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. இது மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டடாக நீங்கள் டீல் பண்ணக்கூடிய எல்லாரோட ஜிஎஸ்டி நம்பரை இங்கே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் மாஸ்டர்னு சொல்கிறோம், இதுதான் புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்க மாஸ்டர் வந்து இங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனாக்கா அப்லோட், இப்போ நான் ஒன்று ஒன்றா பண்ணுறதுக்கு பதில் பல்க் அப்லோடாக ஒரே ஷார்ட்டாக நம்ம ஆஃப்லைன் டூலில் யூஸ் பண்ணி பண்ணிடலாம். இப்போ நான் சாம்பிளுக்காக நான் ஒரு பார்ட்டி மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இதோட இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறது நான் பார்க்க போகிறோம். இப்போ டேட்டா வந்து மாஸ்டரில் ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து நான் ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்னில் உள்ளப்ப போகிறேன். நவம்பர் மாதமே எடுத்துக்குவோம், ஜஸ்ட் ட்ரையல் தான். ஜிஎஸ்டிஆர் 1 இப்போ வந்து இங்கே எல்லாமே நான் மேனுவலாக நான் ஃபீட் பண்ண போகிறேன். இப்போ இந்த அப்பியரன்ஸு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து கவர்மெண்ட் வந்து இந்த அப்பியரன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அமெண்ட்மெண்ட்டுக்கும் அதே மாதிரி தான், ஃபுல்லாகவே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட் நம்பர் மட்டும் தான் ஷோ ஆகும், எல்லாமே க்ரீனில் டிக் மார்க் இருந்தால் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் உங்களுக்கு அலோவ் பண்ணலாம் அலோவ் பண்ணாது. இது பற்றின டீட்டெயில் வீடியோ நம்ம யூடியூப்பில் இருக்குது, பார்க்கலன்னா அதை பார்த்துங்க. மேலே கார்ட்ஸில் லிங்க் தரேன். ஓகே, இப்போ நம்ம டாப்பிக்கு வரோம். இப்போ வந்து B2B இன்வாய்ஸ் வந்து நான் மேனுவலாக டைப் பண்ண போகிறேன். இங்கே வந்து ஆட் ரெக்கார்ட். இப்போ நம்ம மாஸ்டரோட பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே தான் யூஸ் பண்ண போகிறோம். எப்பவுமே இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல வந்து ஜிஎஸ்டி நம்பரை வந்து நம்ம டைப் பண்ணுவோம். டைப் பண்ணாக்கா இந்த மித்தி டீட்டெயிலாக இந்த நேம் எல்லாம் ஆட்டோமேட்டிக் கேப்சர் ஆகும். பட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நான் நேமே நான் சர்ச் பண்ணுறேன். நார்மலாக வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஜிஎஸ்டி நம்பரை டைப் பண்ணால் நேம் டிஸ்பிளே வரும், அப்போ அதுக்கப்புறம் எல்லாம் மேனுவல் இன்புட் நம்ம போகும். இப்போ இங்கே தான் நம்ம ஒரு வசதி கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம மாஸ்டரில் ஸ்டோர் பண்ணுறோம், அதனால் வந்து ஜஸ்ட் நம்ம சர்ச் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து நான் அந்த ஒரு நம்பரை போடுறேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர் தான் டைப் பண்ணேன், இப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து டிஸ்பிளே ஆகுது. அதே மாதிரி கம்பெனியோட நேமு இப்போ நான் ஸ்மார்ட்னு டைப் பண்ணலாம், அப்பயுமே வருது. ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணிக்கல வேண்டியதான். கிளிக் பண்ணிட்டோம்னாக்க ரெசிபியன் நேம் இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அஸ் பர் மாஸ்டரில் என்ன இருக்கோ அதுவும் வந்துடும். நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து நேம் டிஸ்பிளே ஆகும், கம்பெனி பேர் வராது. அப்போ நம்ம கம்பெனி பேர் நம்ம கொடுத்துருந்தோம்னாக்கா நம்ம கொடுத்த ஜிஎஸ்டிஎன் கரெக்டான பார்ட்டி தான் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி
ஒன்று உனக்கும் இந்த அச்சேசனுக்கும் இதே மெத்தடில் பிக் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன். யாரெல்லாம் மேனுவலாக கம்மியான இன்வாய்ஸில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃப்லைனில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அப்போ இந்த ஆப்ஷன் யூஸ் படாது, தேவையும் படாது. இதுதான் இப்போ ஜிஎஸ்டி போர்ட்டலில் வந்திருக்கக்கூடிய சிஸ்டம் ரிலேட்டட் நியூ அப்டேட் மை மாஸ்டர்ஸ். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி ஜிஎஸ்டி ரிலேட்டட் வீடியோஸ் நிறையா என்னோடய யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப மற்ற வீடியோவும் நீங்கள் ரெஃபர் பண்ணி ஜிஎஸ்டி நாலேஜை நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக என்னோடய சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் பெல் பட்டனில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்குங்க. இப்போ இந்த இமேஜில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நாங்கள் ப்ரொவைட் பண்ணக்கூடிய சர்வீஸ். ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன், ஜிஎஸ்டி கேன்சலேஷன், ஜிஎஸ்டி மந்த்லி ரிட்டர்ன் ஃபைலிங், இவே பில், இல்லை ஜிஎஸ்டி அப்பீல், ஜிஎஸ்டி ரீஃபண்ட், இன்கம் டேக்ஸ் ஃபைலிங், ஜிஎஸ்டி ட்ரைனிங், இது மாதிரி எதுவாக இருந்தாலும் சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பெஸ்ட் ப்ரைஸில் குவாலிட்டியான சர்வீஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுடைய வேல்யூபிள் டைமை இந்த வீடியோ பார்த்து ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. டிஸ்கிரிப்ஷனில் ஜிஎஸ்டி வாட்ஸ்அப் அப்டேட் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை ஃப்ரீயாக நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஜிஎஸ்டி ரிலேட்டட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.